மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ஒரு ஃபோன் பண்ணா போதும், பயந்து மேம் ரெண்டு பேரும் ஓடி போய் ஓட்டி போட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த நீட்ல வந்து 0% எடுத்திருந்தாலும் எம்டிஎம்எஸ் போன்ற முதலாளி படிப்புகளுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பை மத்திய சுகாதாரத்துறை போட்டிருக்காங்க. நாங்கள் நீட் தேர்வே ரத்து செய்யணும்னு போராடிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய வேண்டுகோள், இப்போ கூட இளைஞனின் சார்பாக ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்க போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட 50 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட, மருத்துவர்கள்கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் துவங்க போகிறோம். அது கையெழுத்து வாங்கி பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யணும்னு எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா 21 குழந்தைங்க இறந்துருக்காங்க, பெற்றோர்கள் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு இப்போ தான் அதோட பிரச்சனை போயிருக்கு. இப்போ குஜராத்லலாம் வந்து, ராஜஸ்தானில் வந்து சில மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறதா செய்திகள் வருது. எனவே எங்களுடைய திமுகவோட ஸ்டாண்டு நீட் தேர்வு முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஆளுநரோ மத்திய சுகாதார மத்திய உள்துறையோ மதிப்பளிக்கல. அப்புறம் இந்த கையெழுத்து இயக்கம் எந்த வகையில் பலன் அளிக்கிறது? இப்போ வேற என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? வேற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஏங்க, நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 முறை நிறைவேற்றி அதை அமைச்சோம். கடப்பில் போட்டிருக்காரு ஆளுநர். எனவே கண்டிப்பாக இது மக்கள் போராட்டமாக மாற்றணும். அவ்வளோதான். ஜல்லிக்கட்டு போராட்டம் இது தடை பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, எப்படி வந்து இது திருப்பி உயிர் வந்தது? மக்கள் இறங்கி மெரினால போராட்டம் பண்ணாங்கல்ல, அது மாதிரி போராட்டம் தான் பண்ண முடியும். சார், தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று கூட விஜயான்றோட பொண்ணு வந்து இறந்துருக்காங்க சூசைட். இது தடுக்க என்னென்ன சார் நடவடிக்கை? இது அந்த துறையில் தான் நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக இது வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்று. கவுன்சிலிங் வந்து 104 அதுக்குன்னு ஹெல்ப்லைன் இருக்குது. என்னென்ன முறைகள் இருக்கோ கண்டிப்பாக அதற்கான பணிகளை நிறைவேற்றுவோம். கண்டிப்பாக மாணவர்கள் எந்த விதத்துலையும் வந்து மனது தளரவிடாதீங்க. இந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க. அண்ணா பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினதை குறித்து உட்கட்சி பூசல், அவங்க அப்படிதான் அடிச்சுப்பாங்க, அடிச்சிட மாதிரி அடிச்சுப்பாங்க. ரெண்டு நாள் இப்ப எடப்பா அவரு திரு மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ஒரு போன் பண்ணா போதும், பயந்து மேம் ரெண்டு பேரும் மேல ஓடி போய் ஓட்டி போட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை பத்தி கவலைப்பட வேணும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போய் நம்மளும் கோரிக்கை வச்சிருந்தோம். நன்றி.